கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல ஆசீர்வாதமான புதிய மாதத்துக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வருஷத்தினுடைய பாதி தேவன் கிருபையாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வருஷத்தின் நடுவில் அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய தயவை, அவர் நடத்தி வந்த பாதையை நாம் சிந்தித்து இந்த 6வது மாதம் ஜூன் மாதத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவ சமூகத்தில் 5 மாதத்தை தேவன் நமக்கு முடிய பண்ணினா, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? குயின் ஆஃப் எஃபீஷியல்ஸ், இது விசேஷித்த கடிதம். இதிலிருந்து ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எபேசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசித்தா ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. என்னவா நாம் என்னென்னலாம் வேண்டிக் கொண்டோமோ, என்னென்னலாம் நம்ம நினைச்சோமோ, 5 மாதம் நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்கள், 5 மாதம் உங்கள் நினைவில் இருக்கிற பல காரியங்கள், நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மிகவும் அதிகமாய் நீங்கள் கிரகிக்க கூட முடியாத அளவுக்கு அன்எக்ஸ்பெக்டட் திங் வில் ஹேப்பன் திஸ் மந்த். நீங்கள் எதிர்பார்க்க கூட முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த மாதம் நமக்காக செய்ய போகிறார். இந்த வருஷத்தின் மத்தியில் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். 6வது மாதம் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற பல ஜபக்குறிப்பு, உங்கள் ஜபக்குறிப்பு எழுதி வைத்திருக்கிற அந்த புத்தகங்கள்லாம், உங்கள் டைரியெல்லாம் வீட்டில் இருக்கா? பல வருஷம் ஆயிட்டு, பல மாதம் ஆயிட்டுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாதம் ஆண்டவர் நீங்கள் ஜெபித்த, நினைத்த எல்லா காரியங்களுக்கும் மேலாக அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவர். இந்த வருஷத்தின் நடுவில் இந்த 6வது மாதம் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். எப்படி செய்ய போகிறார்? உங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படியே அவர் செய்வார். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் நினைக்கிறீங்களா இதுக்கு மேலே அது நடக்காதுன்னு? கண்டிப்பாக பெரிய காரியம் செய்ய போகிறார். உங்கள் பிள்ளை காரியத்தில், வேலையில், ஊழிய பாதையில், குடும்ப காரியத்தில் இந்த கடன் பிரச்சனை மாறவே இல்லையே, இந்த போராட்டம் முடிவுக்கே வரமாட்டேங்குதேன்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் வல்லமை உள்ளவர். இந்த மாதம் பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்ய போகிறார். நீ எதிர்பார்க்கிறதற்கு மேலே பெரிய காரியங்கள். ஆனால் எப்படி நடக்கும்? உங்களுக்குள்ள வல்லமையாக கிரியை செய்கிற அந்த வல்லமை, நீங்கள் எந்த அளவு விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் விசுவாசிக்கிற வல்லமை உள்ளவர் எப்பேற்பட்ட வல்லமை உடையவர் என்பது, நீங்கள் எப்படி உங்கள் விசுவாச அளவு எப்படி இருக்குது, உங்கள் ஜப அளவு எப்படி இருக்குது, கர்த்தர் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கையின் அளவு எப்படி இருக்குது, நீங்கள் கர்த்தருக்காக ஓடுகிற ஊழியத்தின் ஓட்டத்தின் அளவு எப்படி இருக்குது, நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிற அபிஷேகத்தில் நிரம்புகிற ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிற அந்த வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்யுதுல்ல, அந்த வல்லமையை பார்ப்பார். அந்த அளவை இந்த மாதம் பார்க்க போகிறார். அதுக்கு தக்கதாக அல்ல, அதுக்கு மேலவே கர்த்தர் செய்வார். உங்கள் ஜப நேரம் இந்த மாதம் கூடட்டும், வேத வாசிப்பு கூடட்டும், அபிஷேகம் கூடட்டும், ஊழியம் கூடட்டும், கர்த்தருக்காக கிரியை செய்கிற காரியங்கள் கூடட்டும், நீங்கள் அதிகமாக செய்ய செய்ய அதை விட அதிகமாக செய்ய வல்லமை உள்ளவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருக்கே இந்த மாதம் மகிமை வரப்போகிறது. எல்லாவற்றிலும் மகிமையை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த போகிறீங்க. எதை குறித்தும் கலங்காதிருங்கள். உங்கள் காரியம் வல்லமையுள்ள காரியமாய், ஜெயமுள்ள காரியமாய் இந்த மாதம் முடிய போகிறது. ஏன்னா நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் தேவன் வல்லமையாய் கிரியை செய்ய போகிறார். உங்கள் கண்கள் காணப்போகிறது. ஆண்டவர் நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த மாதம் எங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படி, அந்த ஜப அளவு, அந்த விசுவாச அளவு,
அந்த அபிஷேகத்தின் அளவு, அந்த ஊழியத்தின் அளவு, அதற்கு தக்கதாக நாங்கள் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக நீங்கள் எங்களுக்கு செய்ய போகிறீங்கப்பா. நாங்களும் இன்னும் மண்டை கிட்டி சேர ஒப்பு கொடுக்குறோம். இந்த மாதம் அப்படி ஜெபிக்கிற, அப்படி விண்ணப்பத்தை எழுதியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் கிரகிக்கக்கூடியாத காரியங்களை நீ செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் வேண்டி கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. இந்த மாதம் நீ செய்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சதா காலமும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.